தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் இது மாதிரி என்ன என்ன எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத தப்புகள், தவறுகள், பிதுஅத்துக்கள் நடக்கிறதோ, ரசூலுல்லாஹ் அவர் காட்டி தந்ததை தவிர வேறு எதையும் நாம் செய்ய மாட்டோம் என்று நாம் உறுதியாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லாததை யாராவது செய்தால் அதற்கு எதிராக அவர்களிடத்திலே நாம் சொல்லி கொடுக்கணும். அன்பு சகோதரர்களே, இன்னொரு விடத்தையும் நான் பதிய வைக்கிறேன். குர்ஆன் சுன்னா, ஓரிறை கொள்கை, ஏகத்துவம், குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடிய நாமெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம், நாமெல்லாம் கூட்டு துவா கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் கூட்டு துவா ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை, பிதுஅத் மாற்று கருத்தில்லை. இங்க போடப்பட்டிருக்கிறது, தொழுகை முடிந்த உடனே ரசூலுல்லாஹ் ஓதிய ஹௌராதுகள், திக்ருகள் அத்தனையும் பிதுஅத். இந்த பிதுஅத்தை செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஒரு பிதுஅத்தை ஹயாத்தாக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இமாம் சலாம் கொடுத்த உடனே எழும்பி போகிறோம் என்றால் இந்த சுன்னத்தை மௌத்தாக்குகிறோம். பிதுஅத்தை மட்டும் ஒழித்தால் போதாது, ஒழிக்கணும். பிதுஅத்து கூடாது, ஒழிக்கணும். ஒழித்து மட்டும் நிப்பாட்டி தொழுத உடனே சலாம் கொடுத்த உடனே எழும்பி ஓடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னுடைய உயிரிலும் மேலான தலைவர் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது முடித்து உடனே ரசூலுல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொன்னார்களே, அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியுமா? இந்த அவுராதுகளே எல்லாம் ரசூலுல்லாஹ் ஓதினார்களே, என்னுடைய தலைவர் ஓதியதை நான் ஓதாமல் இருக்க முடியுமா? இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வருகிறது? அன்பு சகோதரர்களே, சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்தது, சரி, பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நடிகன் அந்த திரைப்படத்தில் என்ன செய்கிறாராம், இந்த சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஏதாவது இறைச்சி கோழி என்னமாவது சதை சிக்கினா நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சின்ன குச்சி எடுத்து, டூத் பிக்ன்னு சொல்லுவார்கள், ஒரு குச்சியை எடுத்து இப்படி அந்த குச்சியால் அந்த பற்கள இடையில சிக்கின அந்த இதுகளை எல்லாம் கலட்டி எடுப்போமா இல்லையா, டூத் பிக், அந்த குச்சி. ஒரு படம் வருது, அந்த படத்திலே கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகன் அதை வாயில வைத்து கொண்டு இருப்பாராம். அதுதான் அந்த படம் முழுக்க ஸ்டைலாம். சுபஹானல்லாஹ், ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஒன்றுமே, மாணவர்கள் எல்லாரும் இந்த டூத் பிக்க வாயில வச்சுட்டே இருக்கிறாங்க. பஸ்ல ஏறினால் பொடிய மாறெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் வாயில டூத் பிக், பாதையில நடந்து போனால் இளைஞர்கள் எல்லாம் டூத் பிக். என்னடா டெய்லி சாப்பிட்டு சிக்கி சிக்கி இருக்குதோ இறைச்சி, அவ்வளவுக்கு சாப்பிடுறாங்களோ இறைச்சி கோழி. இல்லை, படம் நடிகன் டூத் பிக்கை வாயில வைத்தாராம், அதே மாதிரி அந்த நடிகனை நேசிக்கக்கூடிய எல்லாரும் ஸ்டைல், அந்த நடிகனை பின்பற்றி இவர்கள் வைத்தார்களாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் கடைசி நாள் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம், கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய மடியில இருக்கிற நேரம், அப்துல் ரஹ்மான் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய ஒரு சகோதரர் வருகிறார், அவருடைய பாக்கெட்ல, அவருடைய பையில ஒரு மிஸ்வாக் குச்சி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதையே பார்த்துட்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பேச இயலாது, அவ்வளவு கடுமையான வேதனை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு விளங்கினது. ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக்கையே பார்த்துட்டு இருக்கிறார்கள். இது வேணுமா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் தலையால இஷாரா செய்தார்கள், ஆம் என்றார்கள், தலையை அசைத்தார்கள். எடுத்து கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்றாங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்வதை எப்போதுமே விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போகும் போது நான் பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கால் தன்னுடைய பற்களை சுத்தம் செய்தவர்களாக போவார்கள். இளைஞர்கள், பெரியவர்கள், எத்தனை பேர் கல் துளுக்குவதில் என்ன இருக்குது என்று நாங்கள் நினைப்போம். ரசூலுல்லாஹ் நேசித்தார்களே, ரசூலுல்லாஹ் இந்த செயலை அதிகமாக செய்தார்களே, அவர்களை நேசிக்கக்கூடிய நானும் அதை செய்யணும் என்று விரும்பணுமா இல்லையா? இப்படி ஒரு உணர்வு யாருக்காவது வந்திருக்குமா? மரண நேரத்திலும் என்னுடைய தலைவர் நேசித்த விஷயம், சுபஹானல்லாஹ்.